வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவை பற்றி பேசுவோம். 1952 அகிரா குரோசாவா அவர்கள் இயக்கிய இக்கிரு அப்படின்ற இந்த படத்தை பற்றி பேசுவோம். நான் வந்து முந்தானயத்து இந்த படத்தை பார்த்தேன். பார்த்ததுலேருந்து இதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. நிறைய யோசனைகளுக்கு உட்படுத்தின ஒரு படமாக வந்து இது மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் பார்த்ததே வந்து ஒரு நல்ல நாவல் வாசித்த ஒரு அனுபவம் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதை பற்றி ஒரு பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் வந்து மொத்த மனித சமூகத்திற்குமே ஆன ஒரு படமாக எனக்கு தோணுச்சு. மனுஷங்களுக்கே உரித்தான ஒரு குணம் இது இல்லையா? நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அதோடய வேல்யூ தெரியாது. அது வந்து நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அல்லது போக போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னேன்னா நம்ம கையில் இருந்ததே எவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்றத நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரியே இந்த படத்துடைய கதாநாயகன் அல்லது பிரதான கதாபாத்திரம் வந்து வாட்டநாபே அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஃபேட்டல் இல்னஸ் வந்துடுது. தான் வந்து ஒரு 6 மாதத்துலேயே சாக போகிறேன் அப்படின்றத வந்து அந்த கதாபாத்திரத்திற்கு தெரிஞ்சிருது. இப்போ நான் 6 மாதத்துலேயே சாக போகிறேன் அப்படின்ற வருத்தத்தையும் தாண்டி அவர் வந்து ஒரு பாயிண்டில் திரும்பி பார்க்குறாரு தன்னுடைய வாழ்க்கையை. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆள். அந்த 30 வருஷத்துலேயும் வந்து தனக்குன்னு சொல்லி எந்த ஒரு மெமரபிளான விஷயமே நல்ல மெமரி எதுவுமே நான் க்ரியேட் பண்ணிக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவருக்கு வருது. அதுக்கப்புறமா அவர் ஒரு பாயிண்டில் ரியலைஸ் பண்ணுறாரு, வருத்தப்படுறதையும் தாண்டி நம்ம மீதி இருக்கிற வாழ்நாளை வந்து எப்படி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் படம். இப்போ நான் என்னடா எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்டுருது. இதுக்கப்புறமா இருக்கிறது தான் வந்து படத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகள். அதுதான் வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நம்மளோட உரையாடுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படமாக பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு என்னோடய மனசுலேயே நிற்கக்கூடிய ஒரு படமாகவும் இதை நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி குறிப்பாக அந்த பகுதியை தாண்டினதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் நடக்கிற சில விஷயங்கள், நம்மளை நோக்கி கேட்குற கேள்வி அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ வந்து என்னோடய லைஃப்பில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக நான் இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், தன்னுடைய என்னுடைய சக மனிதர்கள் மேலே நான் எவ்வளோ தூரம் அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறேன் அல்லது எவ்வளோ தூரம் நான் வந்து வெறுப்பை காமிச்சிட்ருக்கிறேன், இந்த மாதிரியான நிறைய கேள்விகளை வந்து நம்மளை நோக்கி கேட்குது. அதே மாதிரி என்னுடைய அழுக்கான பக்கங்கள் என்னென்ன, நான் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன், அதிலிருந்து நான் எப்படி சரி செஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான நிறையா என்னை பற்றியே ஒரு மாதிரி ரிவ்யூ பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு என்னை தள்ளிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் எனக்கு வந்து இது எல்லாருக்குமான ஒரு படம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. இந்த மாதிரியான ஃபிலாசபிக்கலான விஷயங்களையும் தாண்டி வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சு இந்த படம் வெளிவந்து. இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமும் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய வைடு டிவியில் நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். குவாலிட்டி வைஸ் நான் சொல்லவில்ல, படத்தை பார்க்கும்போது அந்த நீட்னஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கிற விதம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏஸ்தட்டிக்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து எழுதப்பட்டிருக்கிற விதம், முதல் காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப டென்ஸான ஒரு படம் இது. அவர் கதை சொல்லியிருக்கிற விதமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 10-20 வருஷம் கழித்து யாராவது இந்த படத்தை பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கிற இடம், 3rd act ஆரம்பிக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியான டேர்னிங் பாயிண்ட். அது அந்த மாதிரி சடனாக கட் பண்ணி அந்த சீன்லேருந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் வந்து மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் காட்சி நடக்கும்போது, இப்போ இந்த படத்தில் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் பார்த்தேன், சில ரிவ்யூஸ் எல்லாம் படித்தேன். ஆனால் எல்லாருமே வந்து அந்த வாட்டநாபி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கிற அந்த அவரை பற்றி தான் எல்லோரும் பாராட்டி எழுதுகிறாங்க. ஆனால் இந்த படத்தில் வர மற்ற எல்லா கதாபாத்திரங்களுமே, குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ்க்கப்புறமா கிளைமேக்ஸ் நடக்கும்போது இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த இடங்கள் தான் வந்து நம்மளை கேள்வி கேட்குது, நம்ம வந்து எவ்வளோ தூரம் நல்லவங்களாக இருக்கிறோம் அல்லது எவ்வளோ தவறுகள் செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்மளை நோக்கி கேட்குது, நம்மளை வந்து நம்மளையே அனலைஸ் பண்ணிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வர சில ஃப்ரேம்ஸ், சில ஷார்ட்ஸ், குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி, அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கும்போது 3rd act ஆரம்பிச்சு ஒரு சில நிமிடங்களில் வர ஒரு சில ஃப்ரேம்ஸ்,
இந்த படத்தில் வர நிறைய வசனங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு மனசுலேயே நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மனசில் நிற்கிற அந்த விஷயங்கள் தான் வந்து நம்மளை சரிப்படுத்திகிட்டே போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆர்ட்டுங்கிறதே அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல புக்கோ நல்ல மியூசிக்கோ நல்ல இந்த மாதிரியான நல்ல சினிமாக்களோ வந்து நம்ம மனசில் எங்கேயோ பதிஞ்சிரும். நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போகும்போது குறிப்பிட்ட இடங்கள்லாம் வந்து நம்மளை வந்து அது ஒரு மாதிரி கோர்ஸ் கரெக்ட் பண்ணிகிட்டே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் வந்து பார்க்குறேன். அது மாத்திரம் இல்லாமல் நிறையா பேசலாம். குறிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்து பழகிறது அப்படின்றதே கூட ஒரு லேர்னிங் தானே. ஒரு படத்தை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை நோட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பழகிறதே வந்து ஒரு லேர்னிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் கூட இந்த படம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. இதுதான் வந்து இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். கடைசியாக முதல்ல ஆரம்பித்த ஒரு விஷயத்துலேருந்தே இதை வீடியோ வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து மொத்த ஹியூமனிட்டிக்கும் ஆனது, எல்லா மனிதர்களும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படம். அவசியமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்கலாம், ஒரு சஜஷன்ஸ் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி சினிமாவை பற்றி தொடர்ந்து பேசலாமா, இந்த ஃபார்மேட் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நல்லா இருக்குதா இல்லை நல்லா இல்லையா, அல்லது இந்த ஃபார்மேட்டில் ஏதாவது நான் வந்து நீக்கணுமா அல்லது சேர்க்கணுமா, இந்த நீளம் வீடியோவுடைய நீளம் வந்து இன்னும் கம்மியாக இருக்கணுமா இல்லை இந்த நீளம் இருந்தால் போதுமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து சினிமாக்குன்னு சொல்லி தனியாக இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை தனியாக மெயின்டைன் பண்ணி அதை தனியாக மெயின்டைன் பண்ணி அது டபுள் வேலையாக ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இதிலேயே சினிமாவை பற்றி பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னுடைய இமெயில் ஐடிக்கோ அல்லது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அந்த மாதிரி மீடியா சோஷியல் மீடியாலேயோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரியான கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்களா, இப்போ இந்த சினிமாவை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் பண்ணுற வீடியோஸ்லேருந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி செட் ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி சேர்ந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு எழுதுங்க, நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வி கேன் டிஸ்கஸ் ஃபர்தர். ஸோ இதான் வந்து எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு புத்தகத்தோடையோ அல்லது சினிமாவோடையோ அல்லது வேறு எது மாதிரியாவது ஒரு வீடியோவோடையோ நம்ம வந்து சந்திக்கலாம். பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.